எந்த காரணத்தை கொண்டும் நான் இதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் வச்சிருக்கேன். கண்டிப்பா இருக்கு. இது வந்து எப்படி சொல்றது, எங்கேயும் ஷேர் பண்ணாத ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்றேன். ஜாக்குக்காக மட்டுமே. என்னன்னா, ஒரு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வந்து எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து. என்ன சார், என்ன ரோல் சார் அப்படியெல்லாம் வந்து கேட்டாச்சு. இல்லை ரோல்லாம் இல்லை, ஐட்டம் டான்ஸு பண்ண ஒரு சாங்குக்கு அப்படி சொல்லி. ஸோ என்ன மாதிரி வந்து அப்படியெல்லாம் வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி தெலுங்குனா தெரியும்ல, லைக் ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி புஷ்பா 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 அந்த அந்த மாதிரி லைக் வந்து ஊ அண்டம் அந்த மாதிரி லைக் என்ன பண்ண அப்படின்னா, மிரர் முன்னாடி போயிட்டு எனக்கு நான் அந்த மாதிரி லைக் என்னால பண்ண முடியுமா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஷீலா நம்ம ஒரு காஸ்டியூம் வேர் பண்றதா இருந்தாலுமே ஒரு ஐட்டம் டான்ஸ் தான் டான்ஸ் பண்ண முடியும். அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னால பண்ண முடியுமா, நான் கம்ஃபர்டபுளா இருப்பேனா. நான் இன்னைக்கு வரைக்குமே எல்லா படத்துலையுமே காஸ்டியூமும் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு ஆமாம். ஸோ நம்ம கூட அதுவும் தான் நடிக்குது அப்படிங்கும்போது, அந்த காஸ்டியூம் எனக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள் தருதோ அதை வச்சு தான் வந்து நான் ஈவன் நான் இப்போ பண்ண லாஸ்ட்டாக நம்ம பண்ண படத்துலேயும் எனக்கு என்ன ட்ரபிளாக இருந்ததுன்னா, அந்த பெல்லி வச்சுட்டு எனக்கு ட்ராவல் லைக் எதுவுமே எந்த ஒரு கம்ஃபர்டபுளும் நீங்கள் பண்ணி தரலையன்றது தான் எனக்கு ஒரு பெரிய ஆதங்கமாக இருந்ததே தவிர, ஷீலா அப்படி கிடையாது. நீங்க ஒண்ணு குடுத்திருக்கீங்கல்ல, அது என்ன வந்து ட்ரபிள் பண்ணுது. அதை வச்சுட்டு நான் கொடைக்கானல் ஃபுல்லா உண்மையாலுமே ஏ திரௌபதி வரேன் வந்து மாசமா சுத்திக்கிட்டு இருக்கு. அம்மா என்கிட்ட இருந்து ஐயோ இந்த பிள்ளை மாசமா இருக்கு உட்கார சொல்லு, எங்க சும்மா அடிக்கிறாங்க நில்லுங்க நீங்க வேற உட்கார்ந்துருங்க விட அப்படிலாம் பண்ணுவோம். சோ இது இந்த மாதிரி விஷயங்கள் தான். சோ அப்ப நான் என்ன ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அந்த மேனேஜர்ட்ட, சார் ரொம்ப பட்ஜெட் வந்து எனக்கு செட் ஆகாத மாதிரி தெரியுது அப்படின்னு நான் சொன்னேன். எவ்வளோ மேடம், ஒரு 2 கோடி 2 கரோர் கொடுத்தீங்கன்னா நான் வந்து சாத்தியமாக சொன்னேன், ஒரு 2 கோடி கொடுத்தீங்கன்னா நான் வந்து பண்ணித்தரேன், என்னோட வேல்யூ வந்து அவ்வளோதான், லைக் என்னோட மார்க்கெட் வேல்யூக்கு தான் நான் பேசுகிறேன், நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இல்லை படமே 2 கோடி தான், அப்போ நீங்கள் வந்து பெரிய பட்ஜெட் 100 கரோர்லாம் வச்சு படம் எடுக்கும்போது வாங்க, கண்டிப்பாக நான் ஐட்டம் சாங் பண்ணித்தரேன், நன்றி வணக்கம். Because you don't want to do it. ஆமா. அது இப்படி சொல்ல, ஏன்னா எனக்கு அது இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப தப்பாக போயிடுதுன்றதுக்காக நீ இப்படி. நான் அவங்கள கலாய்க்கிறதுக்கும் நான் இப்படி சொல்லலை, உண்மையாலுமே எனக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, என்னோட கம்ஃபர்ட் ஜோனை மீறி நான் வரத்துக்கு எனக்கு அந்த காசு தேவைப்படும் அப்படின்னு. ஆமாம், அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுனால தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இப்படி தான் நான் சொல்லி அதை வந்து அவாய்ட் பண்ணேன். ஸோ என் மூஞ்ச பார்த்தும், அதாவது நான் பண்ணியிருக்கிற படங்களை பார்த்துமே இங்கே வந்து என்ன மாதிரியான ஒரு அப்ரோச்சஸ் வருதுன்னா, ஐட்டம் சாங்ஸு வருது 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 விலகு விலகு அந்த மாதிரி தான் வருது. தெரியவே மாட்டேங்குது. பட் எனக்கு உங்களோட என்ன சொல்றது, நீங்க வந்து ஜென்ரலா பேசும்போது உங்களோட தமிழ் வார்த்தைகளா இல்ல நீங்க பேசுற விதமானு தெரியல, அது ஒரு மாதிரி கேக்குறதுக்கே நல்லா இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அப்படியா, நீங்க தான் சொன்னது இல்லையா? சொன்னது இல்ல, தமிழ் வந்து நல்லா பேசுறோம் அப்படின்னு வந்து சொல்றது சும்மா எல்லாரையும் சொல்றேன் சொல்லுவோம் அப்படி இல்ல, நீங்க பேசும்போது அந்த வார்த்தைகள் உச்சரிக்கிறதே அழகா அந்த இடத்துல ஒரு பாஸ் குடுத்து ஒரு அந்த மாதிரி பண்றீங்களே, அது யாராவது கேட்கவே நல்லா இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்களா? அப்படிலாம் சொன்னது இல்ல. இல்ல நிஜமா, நீங்க இப்ப நீங்க பேசும்போது தான் அப்படியே நீங்க தொடர்ந்து, ஏன்னா ஜென்ரலா ஷூட்டிங்ஸ் பண்ணலாம் தான் பேசிட்டு இவங்க கிட்ட சொல்லுங்க சீலா அப்படின்னா
அப்படி பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன பண்றது, சரி அவங்களுக்கு எதுவும் இல்ல போல சொல்றது. அப்புறம் ஓ சில உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அங்க ஒண்ணு நடந்ததா அப்படின்னு நான் ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு நடுவில் ஏதோ சொல்ல வருவாங்க. ஏய் என் கதை டிஸ்டர்ப் ஆகுது, இருங்க இருங்க நான் முடிச்சிடுறேன். அப்ப முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, மறந்துருச்சு எனக்கு மறந்துருச்சு அப்படி பண்றாங்க. பட் ஆனா நீங்க இப்பதான் நான் கேக்குறேன், லைக் அந்த நீங்க பேசுறதே வந்து ஒரு மாதிரி கியூட்டா அழகா ஒரு மாதிரி வேற மாதிரி பண்றீங்க. அடுத்து வர நீங்க வந்து 2 crores ஒரு பாத்தீங்களா இல்லையா, இதுதான் சீலா. நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு நாள் இன்டர்வியூ எடுத்திருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொண்ணு மாதிரி நீங்க நினைச்சிட்டு எடுத்திருக்கீங்க. ஷீ இஸ் நாட்டி, ஃபன்னி, ஜாலி. இன்னொன்னு சீலா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதுவும் இந்த எழுதுல என்னன்னா, அவங்க வந்து ஹீரோயின்ஸ் எல்லாமே இந்த சன்ஸ்கிரீன்ஸ் போட்டுட்டு ஒரு 10 steps ஸ்கின் கேர் அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டு அப்படியே கொடைக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க, ஒரு மைக் JBL ஸ்பீக்கர் இப்படி தோல் அப்படி தூக்கி போட்டு, அதுவும் சின்னதா கூட இருக்காது, இவ்வளவு பெருசது. She will have that big speaker in the hand. நண்டு போயினே இருப்பாங்க, கேட்டா வந்துட்டு I am the explorer. இரு காலின் இடையிலே ஒரு சூனை. அது எப்படி, ஏன் நீங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி அவ்வளவு சாங்ஸ்னா உங்களுக்கு பிடிக்குமா, லைக் நடக்கணும்னா நடக்கிறீங்க, ஏன் அந்த மாதிரி ஒரு வியர்டான ஒரு பரிமாற்றம் எடுத்திருக்கீங்க? ஐயோ வியர்ட்லாம் வியர்டா நான் பார்க்கல, அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், வியர்டா பார்க்காதீங்க. எதனால சொல்றேன்னா, லைக் நம்ம தியேட்டர் பண்ணும்போது நிறைய லைக் ஸ்ட்ரீட் பிளே நிறைய பண்ணுவோம். அங்கே வந்து ஆடியன்ஸ் யாருன்னா சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க, சடனாக நம்ம கத்துறதை பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நின்றுட்டு ஒரு பீடி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே அவங்க வந்து எனக்கு ஒன்று சொல்லுவாங்க, லைக் சொல்லுவாங்கங்கிற சென்ஸ் வந்து அவர் வந்து எனக்காக ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி பீடி குடிக்கிற கேப்லையாவது என்னை பார்க்குறாங்களே நான் நடிக்கிறத. லைவ் ஆடியன்ஸ் நான் நிறைய பேரை வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி, லைக் திட்டிட்டு போவாங்க ரோட்ல வந்து. நான் சடனாக வந்து ஒரு ஸ்ட்ரீட் பிளே போயிட்டு ரோட்ல போய் ஒரு ஒரு வித்தியாசமாக ஒரு கோமாளி வேஷம் போட்டு போய் நின்று கத்திக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து மா பைத்தியம் போ அந்த பக்கம் அப்படின்லாம் வந்து திட்டும் வாங்குவேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணதுனால எனக்கு எப்போவுமே ஒரு இடத்துக்கு போகிறோம், அது என்ன நம்ம என்ன வந்து நம்மளுக்கு கொடுக்க இருக்குன்றது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்போவுமே எனக்கு இருக்கும். ஸோ அதுக்கு நான் எப்போவுமே ரெடியாக இருப்பேன். என்ன அது வந்து ட்ரபுளே பண்ணாலுமே இதுலேருந்து ஓகே ஓகே வேற என்ன எப்படி எப்படி டைவெர்ட் ஆகிக்கிறது, எப்படி சில் பண்றது, எப்படி வந்து வேற மாதிரி வேற மாதிரி எப்படி மாத்திக்கிறது அப்படின்றது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்குமே தவிர, இது இது ஏன் நம்ம இப்படி வியர்டா பண்றோம் இப்படி எல்லாம் நான் யோசிச்சது. அதுக்காக தான் அந்த ஸ்பீக்கர் தோல்ல பட்டு நான் அது நீங்க அப்படிதான் ஜென்ரலாவே அவங்க வந்து ஸ்பீக்கர்ஸ் என்ன நிறைய பாட்டு கேட்டிருப்பாங்க, அப்ப அவங்க வேற ஏதோ மேல கடுப்பா இருக்கிறாங்க, அதுல இருந்து டைவ் என்ன சொல்ல வராங்க. நானும் உத்த அவங்களை பார்த்துட்டே இருந்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி வந்து நம்மளோட வைப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி டார்க் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அப்படியே அந்த இடத்துல இருந்து நம்மளோட வைபை வந்து நம்ம நம்ம நம்மளே கில் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால அது அப்படியே நீங்களே அதை ரெக்கவர் பண்ணிக்கிறீங்க, செல்ஃப் ரெக்கவரிங் தான் யார்ட்டையும் போய். பட் ஆனா எனக்கு அது ரொம்ப பார்க்கும்பொழுது வியர்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி என்ன இது ஒரு மாதிரி ஹீரோயின்ஸ்னா வேற மாதிரி நம்ம நினைச்சிருக்கோம், பட் ஆனா இவங்க ஒரு மாதிரி வேற ஜோன்ல இருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு. ஸோ அது வந்து அது இன்னொன்னு அந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணும்போது ஆக்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணும் நிறைய விஷயங்கள் வந்து நானுமே வந்து அதையுமே இதுலேருந்து ஏதாவது எடுத்துக்க முடியுமா அப்படின்றதும் பார்ப்பேன் நான். இப்போ லைக் அந்த அந்த மூவியில் இந்த மாதிரி ஒரு ரிமோட்டட் வில்லேஜில் இருக்காங்க, இந்த மாதிரி அங்கே எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது அப்படிங்கும்போது வந்து நான் அதெல்லாம் நான் ஷீலாவாக ஃபேஸ் பண்ணேன்னா அது வந்து என்னோடய ஆக்டிங்கில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே கண்டிப்பாக அது வந்து எனக்கு வரும், அந்த நான் டைலாக் டெலிவரியை பண்ணும்போதே வந்து அந்த பெயின் எனக்கு வரும். ஏன்னா நான் அதை வந்து ஷீலாவாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஊர்லேயே போயிட்டு ஆஃப் த ஸ்க்ரீனும் அந்த அதை நான் கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கும்போது நான் அப்படி பார்க்குறேன். பட் என்ன எண்ட் ஆஃப் த டே வந்து என்னன்னா எல்லாருமே அப்படி லைக் கேமரா பின்னாடி இருக்கிறவங்களும் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காங்களா அப்படின்னா அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அது ஒரு சங்கடமா சங்கட குஸ்கா தான் எண்ட் ஆஃப் த டே, பெரும் சங்கட குஸ்கா. ஏன்னா நம்ம இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம யோசிச்சு நம்ம வந்து இவ்வளோ டிராவல் பண்ணி இவ்வளோ ப்ரிப்பேர் ஆகி போகிறோமே அவங்க ஈஸியாக வந்து அங்கே போய் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அங்கே போய் பார்த்துக்கலாம்
அப்படின்னு வந்து ஒரு 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 அந்த மைண்ட் செட் வரும்போது வந்து சினிமா மேல எனக்கு கோவம் வரல. அவங்க மேலதான் கோவம் வருது. இது சினிமா மேல இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு கோவமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒன்று ஒன்று கொடுக்கும் லொக்கேஷன்லன்னே. திடீர்னு வந்து நேச்சர் வந்து நம்மளுக்கு ட்ரபிள் பண்ணும், திடீர்னு வந்து ஹெல்ப் பண்ணும். அது எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும்னா நம்ம எப்போவுமே வந்து அப்படியே இருக்கணும். லைக் நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற அன்னைக்கு பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் இல்லாத அன்னைக்கு வந்து போய் நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பி என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது நீங்க சூப்பரா. நான் எனக்கு மேபி உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல. நான் அடுத்த நான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்க வந்ததுக்கு நீங்க முன்னாடியே ஒரு லீட் நீங்க எனக்கே கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு இருக்கிறதுலே இந்த ஒண்ணு வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோனை மீறி ஒண்ணு பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா? ஆ இருக்கு, லைக் எல்லா படத்துலயுமே இருக்கு. மண்டேலால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அந்த சிட்டிக்குள்ள ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி குட்டி மாண்டேஜ் அந்த அந்த சாங்ல வரும். அதுக்காக வந்து சிட்டிக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. எனக்கு செம்மையா வந்து வாஷ்ரூம் அப்போ லைக் ரொம்ப நீடடா இருந்தது. வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு எந்த வீட்டுக்குள்ளயுமே அலோவ் பண்ணல, லைக் யாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே விடல. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆமா, அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் மாதிரி அந்த அந்த அங்க போயிட்டு நான் யோகி வந்து போய் வந்து வாஷ்ரூம்லாம் இருக்கான்னு வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து சரி இங்கே இருக்காமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வாங்கன்னு சொல்லி எனக்கு போனால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த நீடு இருந்திருக்கு. தண்ணி லைக் சடனாக நம்ம அசிஸ்டண்ட்டுக்கிட்ட நம்ம என்ன ஒரு ஒரு கேஸையே தூக்கிட்டு போக முடியாது. ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து பக்கத்தில் கடை இருந்ததுன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஒரு ஒரு ரொம்ப ரிமோட்டடான ஒரு ரெண்டு தெரு ரொம்ப இன்டீரியரா உள்ள போயிருந்தோம்னா யார் வீட்லயாவது தான் போய் தண்ணி கேட்போம், தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பேட்டக்காளி வெப்சீரிஸ் அப்போ ஒரு ஊர்ல வந்து போயிட்டு ஒரு ஒரு சீனுக்காக ஒரு லைவா பொங்கல் வைக்கிற சீனு. எனக்கு தண்ணி செம்மையா தண்ணி தாகம், தண்ணி இல்லை, கார்ல இருந்த தண்ணி எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி ஒரு வீட்டுல போய் வந்து தண்ணி கேட்கலாம் அப்படின்னா அவங்க வந்து எட்டி கூட பார்க்கல, லைக் தண்ணி இல்லை போ. ஆக்சுவலி அதை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க வெளியவே வரல. லைக் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு அதுலயே எனக்கு த்ரோட்டு வந்து ட்ரை ஆகி அதிகம். ஆமாம், நான் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொங்கல் வைக்கிற இடத்துல தான் வந்து ஒருத்தவங்க அந்த ஒரு அம்மா வேலை பார்க்குற அம்மா வந்து தண்ணி வேணும்னோடனே அவங்க கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரபிள் இருக்கதான். சரி நான் வேற நீங்கள் வந்து இப்போ வேற ஏதாவது சொல்லுவீங்க இந்த மாதிரி மலையில இருந்து இது போனோம் நடந்தோம், ஏன்னா நம்ம நடந்தோம் 9 கிலோமீட்டர் நடந்திருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன். பட் பேசிக்கான நீட்ஸ்ன்றதே வந்துட்டு இவ்வளவு கஷ்டமா நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து என்னன்னா டீமா இருக்கட்டும் அந்த க்ரூ வந்து இப்ப கூட நடிக்கிறவங்க வந்து நம்மளோட கஷ்டத்தை பார்த்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க. ஆனா அங்க இருக்கிற வீடுகளா இருக்கட்டும் இல்ல வந்து அங்க இருக்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்படிங்கும்போது ஆல்டர்னேட்டிவா என்னவோ அதை தான் வந்து பார்த்து போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரபிள் நிறையவே லைக் இருந்திருக்கு. அதுதான் மத்தபடி இல்லைங்க. இப்பெல்லாம் வந்து சும்மா ஐயோ நாங்க ஷூட்டிங் போகும்போது டக்குனு கார் பஞ்சர் ஆயிடுச்சு, அப்ப நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு 1 கிலோமீட்டர் நடந்தே போனோம் தெரியுமா அப்படின்றதையே இப்ப வந்து சோசியல் மீடியான்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதை பெருசா போட்டு இது பண்றாங்க. அப்கோர்ஸ் அது கஷ்டமான விஷயம் பண்ணிருக்காங்க தான், பட் இந்த மாதிரி பேசிக்கான நீட்ஸ் கூட கிடைக்காம ஒரு விஷயம் பண்றதுன்றது ஏன் நீங்க ஏன் இதெல்லாம் வெளில சொல்லவே மாட்டீங்க? இது சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இல்ல? சொல்லக்கூடாதுன்னு இல்ல, இந்த மாதிரி க்வெஸ்சன் இந்த மாதிரி க்வெஸ்சன் யாரும் கேட்க மாட்டாங்க. தட்ஸ் மீ ஜாக்லின். ஆமா ஆமா இல்ல எண்ட் ஆஃப் த டே வந்து என்னன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் இப்படி நார்மலா நம்ம ஒரு வீட்டை போய் தட்டினா அவங்க நம்மள உள்ள விட மாட்டாங்க. ஆனா சினிமா மூலமா நம்ம வந்து எல்லார் வீட்டுக்குள்ளயும் போயிடலாம் ஈஸியா அப்படின்றத தாண்டி யாரு ஊர் சைட்லாம் எமோஷனா தாண்டி யாரையும் டச் கூட பண்ண முடியாதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிங்களா? சோ இன்னமுமே ரொம்ப ஆர்த்தடெக்ஸா லைக் நாங்க இன்னாருக்குதான் செய்வோம் இன்னாருக்குதான் பண்ணுவோம்னு இருக்கிறவங்க இன்னும் வந்து இருக்கதான் செய்யறாங்க. லைக் நம்மளோட சொசைட்டிலே அப்படிதான் இருக்குங்க போது வந்து அங்க வந்து ஆர்ட் வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்குன்னு நான் பாக்குறேன்.
நம்மளே கேட்டகரைஸ் பண்ற மாதிரி ஒரு இடத்துக்கு நம்மள தள்ளுறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. லைக் நீங்க அப்பல இருந்தே இவ்வளவு போல்டா, லைக் ஒரு ஷீலாவை பத்தி சொல்லும்போது இந்த போல்டுன்ற ஒரு விஷயமும் அந்த கேட்டகரிக்குள்ள வந்துடணும்னு முடிவு பண்ணி அப்படி ஒரு போல்டா இருக்கீங்களா, இல்ல உங்களை சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி ஆக்கிடுச்சா, எனக்கு மனசுல தொடர்ந்து நான் பேசுறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற, எப்படி நீங்க இவ்வளவு போல்டா, நீங்க எந்த இடத்துல இல்ல போல்டுன்றத தாண்டி நம்ம ஒண்ணு கோத்ரூ பண்ணிருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் நடக்கும் லைஃப்ல, அது வந்து நம்மளுக்கு நிறைய வந்து ஒரு லெசன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். அது வந்து ஊண்டா நான் எடுத்துக்க மாட்டேன் எப்பவுமே வந்து. அது சின்ன வயசுலேருந்தே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எல்கேஜி எங்க அப்பா வந்து என்னை எல்கேஜி சேர்த்து விட்டுட்டு சாக்லேட் வாங்கிட்டு வரமான்னு சொல்லிட்டு, நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது தான் ஃபாரின் போயிட்டாரு, சாக்லேட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டாரு. ஆனால் நான் வந்து அந்த நாள் ஃபுல்லாக ஜன்னல்லே உட்காந்து எங்கள் அப்பா சாக்லேட் முட்டாய் வாங்கிட்டு வருவாங்க உனக்கும் தர்றேன் அப்படின்னு சொல்லி, லைக் இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கத்துலேருந்தே என்னை ஏமாத்துறாங்கன்னா தெரிஞ்சாலுமே நான் அதை வந்து லைக் ஊண்டா எடுத்துக்கிற ஒரு ஒரு அப்படி நான் வளரவே இல்லை. ஊண்டு ஆகும் தான், பெயினாக இருக்கும் தான், ஹர்ட்டாக இருக்கும் தான், ஆனால் அது எனக்கு ஒரு பெயின் தருதில்லை, அதில் நான் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெசன் எடுத்துக்கிட்டு லுக்கிங் ஃபார்வேர்டு அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடி போகும்போது அது எனக்கு ஒரு பெரிய வந்து இதை விட பெருசாக ஒரு பெரிய அணுகுண்டு வரும்போது, டேய் அதை விட பெருமடங்காக நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் நான் போடா பிள்ளக்கா பையில அப்படின்ற மாதிரி, லைக் அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி நான் கடந்து வரணும்னு நான் அப்படிதான் வந்துகிட்டு இருக்கேன். லைக் கண்டிப்பாக எல்லாரும் டவுன் ஆகும், எல்லாருமே வந்து எல்லாருக்குமே, ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இமோஷன் வந்து எல்லாருக்குள்ளேயும் கலர்ஸ் மாதிரி தான், நம் ஒரு ஒரு கலர் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதோ நம்ம அந்த மாதிரி தான் லைஃப்லேயும் நிறையா கோத்ரூ பண்ணுறோம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல டவுனாக இருந்தாலுமே லைக் அதான் நான் சின்ன வயசுலேருந்து என்ன நானே தான் ஹீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ செல்ஃப் ஹீலிங் இருக்கிறனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கோருங்க. லைக் அதை விட வந்து உங்களை யாருமே வந்து ஒரு போல்ட், அது லேட்டானாலும் பரவாயில்ல, ஆனால் நானே ஹீல் பண்ணிக்கிறேன். யாரும் இந்த பேம்பரிங் பண்ணுறன்ற ஒரு டெம்பரரியாக வந்து ஹாய் ஹலோ அது வேண்டாம் வேண்டாம். லைக் செல்ஃப் ஹீல் தான் வந்து நம்ம அந்த பெயினோட கோத்ரூ பண்ணும்போது நான் எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையை வந்து அது கொடுக்கும். லைக் ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே வந்து நம்ம எப்போ தான் வந்து அப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது நான் எவ்வளோ தாங்குவேன்னு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இது எல்லாமே இருக்குது இது உள்ள. அதனால் ஒரு விஷயம் சின்னதோ பெருசோ ஹர்ட் பண்ணாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி யாருக்குமே வந்து ஷேர் மட்டும் பண்ணிடக்கூடாது அப்படின்றது. சீரியஸாங்க, ஷீலா வந்துட்டு எடுத்த படங்களாக இருக்கட்டும், நடித்த படங்களாக இருக்கட்டும், சூஸ் பண்ண படங்களாக இருக்கட்டும், சும்மா அப்படியெல்லாம் போயிட்டு அதை பண்ணலை. இவ்வளோ விஷயங்கள் வந்து யூனோ, அதனால் இப்போ எனக்கு என்ன தெரியும், உங்கள் புரிதலே டிஃப்ரெண்டாக இருக்குது வாழ்க்கை. அப்போ நீங்கள் ஒரு படத்தை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க, அப்போ உங்களுக்கு நிஜமாவே தெரியுது எதை சூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் வாட் மேக்ஸ் ஷீலா. ஸோ நிஜமாவே உங்களோட அதர் சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து வண்டர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கே இப்போதான் அந்த மாதிரி இருக்குது. நம்ம இந்த கடைசியா இந்த செக்மெண்ட்ல கடைசியா என்னன்னா, தியேட்டர் அப்படின்றது வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து தியேட்ரிக்கல் பிளே அப்படின்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நான் வந்து இந்த குட்டி குட்டியா சோசியல் மீடியால பாக்குறது தான். எனக்கே ஒரு கட்டத்துல ஆசை வந்துச்சு, தியேட்டர்ல இருந்து நடிக்க வரவங்க எல்லாம் வந்து அவ்வளோ ஃபைனஸ்ட் ஆக்டர் தான் இருக்காங்க, நீங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க நடிச்ச குரு சோமசுந்தரம் சாரா இருக்கட்டும், அவ்வளவு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னடா இப்படி நடிக்கிறாரு, பீப்புள் சே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க, பட் அந்த கேரக்டரை ரொம்ப டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் அது அப்படி வருதோன்னு. எனக்கு ஒரு தியேட்டர் கற்றுக்கணும்னு நினைக்கிற என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இது வந்து பேசிக்காக வந்து என்னன்னா, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது தான் வந்து ஒரு 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 அது மட்டுமே போதுன்றது தான் எண்ட் ஆஃப் த டே. பட் நம்ம இதில் என்ன வந்து நான் அதில் ஃபேஸ் பண்ணுறது பண்ணன்ற எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்லுவேன்னா, நிறையா ஸ்ட்ரகிள் இருக்கும், நிறையா வந்து ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கீழே விழுந்து ரொம்ப நம்ம டவுனாக வந்து போகிறோமோ அப்போ தான் நம்ம எழுந்து நிற்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்றது தான் தியேட்டருமே.
தியேட்டர் அப்படிதான். ஏன்னா தியேட்டர் வந்து எனக்கெல்லாம் வாய்ஸே வராது. லைக் கிட்டத்தட்ட நான் காலேஜ் முடிச்சுட்டு தியேட்டருக்குள்ள வர்றேன், என்னோட ஃபர்ஸ்ட் பிளே வந்து 5 நிமிஷம் நான் சிரிக்கணும், 5 மினிட்ஸ் சிரிக்கணும், அப்படி என்னோட என்ட்ரியே சிரிக்கணும். 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் லைக் அந்த பொண்ணு வந்து லைக் அந்த கேரக்டர் இன்ட்ரோவே எப்படின்னா, நான் சிரிச்சுக்கிட்டே வந்து சென்டர் ஆஃப் த ஸ்டேஜில் வந்துட்டு சிரிக்கணும், திரும்ப எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு ஆடியன்ஸை பார்த்து சிரிச்சுட்டு வந்து திரும்ப என்னோட பாயிண்ட்டில் வந்து நிற்கணும். இது வரைக்கும் நான் சிரிச்சுட்டே இருக்கணும். எனக்கு வந்து அது 6 மாதம் நான் ட்ரெயின் பண்ணேன். எதனாலனா சிரிக்கிறதுலையே நிறையா விஷயங்கள் இருக்குது. லைக் அதை நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணேன். லைக் இந்த இமோஷனில் டான்ஸராக, கிளாசிக்கல் டான்ஸராக வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ப்ரெஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஓகே, லைக் அதை ஹோல்ட் பண்ணி, ஆனால் வித் டைலாகோட இந்த சத்தத்தோட அப்படியெல்லாம் டான்ஸ் இருக்காது. ஆமாம், அங்கே பாடுவாங்க, அதுக்கான இதெல்லாம் அங்கே இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த அந்த நாட்டியத்தோட அபிநயத்தோட நம்ம முடிச்சுட்டு வந்துடுவோம். அது ஒரு ஒரு சாமியை பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கோயிலில் வந்து பூஜை செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ். பட் ஆக்டிங் தியேட்டர் வந்து எல்லாமே நம்ம தான், அந்த சாமியும் நம்ம, சாமியும் நம்ம தான், பூஜாரியும் நம்ம தான், அந்த அந்த விளக்கும் நம்ம தான், அங்கே வந்து கும்பிடுற அந்த பக்தர் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இமோஷன் இருக்கும், அதுவும் நம்ம தான். ஸோ ஆக்டர் தான் அங்கே எல்லாமே, தியேட்டரில் ஆக்டர் தான் எல்லாமே. அவனை வந்து ஒன்ஸ் ஸ்டேஜில் ஏறிட்டாங்க அப்படின்னா அந்த அவங்க தான் எல்லாமே, சென்டர் ஆஃப் த ஃபோக்கஸ். அந்த இடத்துல வந்து லைட்டு கிடையாது, வந்து எதுவுமே கிடையாது, ஆக்டர் தான். புரியுது. அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு 100 பேரோ 50 பேரோ 10 பேரோ வந்து ஆடியன்ஸாக உட்காந்தாலும், 50 ரூபா டிக்கெட் கொடுத்து உங்கள் பிளேவை பார்க்க வராங்க அப்படின்னா வந்து அந்த 50 ரூபாயை தாண்டி நம்ம ஒன்று வந்து இங்கே அவ்வளோ எஃபர்ட் போட்டால் தான் அந்த 50 ரூபாயா ஒரு 10 ரூபாயாவது ரீச் பண்ண முடியும். புரியுது. அப்படின்றது தான் தியேட்டர். ஏன்னா எவ்ரிடே எக்ஸ்ப்ளோர் தான், எவ்ரிடே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயம் நம்புவீங்க, இன்னைக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இதுதானா அப்படின்னு சொல்லி அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நாளைக்கு அது இன்னொரு விஷயமாக மாறும். ஸோ இதுலேருந்து அது அப்படியே ஆட் ஆன் ஆகும்போது இன்னொரு பிளாஸ்ட் அவுட் ஆகும். புரியுது. அப்போ எனக்கு சொல்லும் போதே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. எனக்கும் அப்படிதான் நம்ம ஒரு ஒரு நிமிஷமும் கடந்து போற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் வந்து நான் செல்ஃப் அப்படின்றத தாண்டி வந்து ஒண்ணு வந்து நம்ம நான் ரெடிப்பா எல்லாத்துக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு போறீங்கன்னா நீங்க போங்க கண்டிப்பா. வந்து உங்களுக்கு வந்து தியேட்டர் உங்களை கைவிடவே விடாது. நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணலாம், நிறையா வந்து, ஏன்னா எனக்கெலாம் ஒன்றுமே தெரியாது, லைக் ஆக்டிங்கை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் வரும்போது நான் டான்ஸர் அவ்வளோதான், ஆக்டிங்கை பற்றி ஒன்றுமே தெரியாது. வந்து கற்று அப்படின்றாங்க, இப்படி தான் வருது எனக்கு. கற்றுனா ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்க முன்னாடி என்னத்தை கற்றுறது? ஆமாம், கூச்சம். திடீர்னு கற்று அப்படின்னா வந்து ஏன் என்ன பைத்தியம்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கத்துறதுனாலும் அவ்வளோதான் அவங்க. ஆனால் அதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஒன்று ஒன்றா நம்மளுக்கு வந்து பட்டு 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 வந்து நம்ம ஒரு ஒரு ஷைன் ஆகும். கண்டிப்பாக நமக்கு தெரியாமலே ஷைன் ஆகும். அதுதான் தியேட்டர் பண்ணும். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் அவ்வளோ லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஒரு நாள் வந்து திரும்பி வந்து பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய வந்து நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஓ, நானா இது? ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து பண்ணும் தியேட்டர். இப்போ நீங்கள் சொன்னது எப்படி, ஜென்ரலாகவே தியேட்டர் ஆர்டிஸ்ட் கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நான் கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை. பிகாஸ் அது அவங்களோட வே ஆஃப் இன்டேக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நார்மலாக இருக்கிற ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறமா ஐயோ கண்டிப்பாக நம்ம போய் அதை ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஃபுல் ஆஃப் த என்ன சொல்கிறது கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இதுக்கு நீங்க இஷ்டம் இருந்தா பதில் சொல்லுங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்க உங்களோட ரூமர் ஏதாவது ஒன்று எடுத்து பார்க்கும்போது
எதுக்கு என்னை இப்படி இப்படி போட்டிருக்கீங்க, இரிட்டேட்டிங் டு த கோரா இருக்கு, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை, உங்களால தானே நான் இன்ஸ்டாகிராம்ல கூட போட்டோ மாசத்துக்கு ஒன்று தான் போடுறேன், ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படி தோணிருக்கா? ஆ, இது ரொம்ப எனக்கு ரொம்ப ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ்லேயே நடந்துருச்சு. டூலெட் முடிச்சு ட்விட்டர்ல சடனாக வந்து பார்த்தா ஒரு ஒரு நியூட் பிக்கு என்னோட ஃபேஸ் வச்சு லைக் மாஃபிங் பண்ணி ஒரு பிக்கு வந்து அந்த டைம்லே லைக் ட்விட்டர்ல வந்து நான் அப்போ சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் ப்ளஸ் வந்து டூலெட் முடிச்சிருந்தேன். அந்த மாதிரி ஒரு அந்த டைம்லேயே வரும்போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆகிட்டேன். அந்த டைமில் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அது எப்படின்னா, இப்போ நான் காமெடியாக சொல்லணும்னா அந்த பொண்ணோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, பொட்டு வச்சு குங்குமம் வச்சு ஜடெல்லாம் போட்டிருக்கு. ஒருத்தர் போட்டிருக்காரு, அவரை நான் பார்த்ததுல எதுவுமே, டேய் என்னடா வந்து அந்த பொண்ணை வந்து இப்படிலாம் வச்சு பார்க்கணுன்னே எனக்கே வந்து தோணலையேடா, உங்களுக்கு எப்படி லைக் பாரு ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு ஒரு ஹோம்லியாக வந்து இருக்கு, அவங்க யாரா, அவங்க உங்களை என்னடா பண்ணாங்க, ஏன் இப்படிங்க, அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒர்க்கை தானே பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இவ்வளோ காழ்ப்பு உங்களுக்கு அவங்க மேலே? அது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்மளை பற்றின காசிப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. ஓகே, ஏன்னா லைக் யாருமே தெரியாது. ஆ, ஸோ கண்டிப்பாக பின்னாடி பண்ணது வேற ஆளாக இருந்தாலுமே பின்னாடி வந்து நம்மளுக்கு யாரோ வந்து ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்கன்றது தான் வந்து இப்போ கூட ஒரு போன வாரத்தில் கிளாமரியில் இறங்கி விட்டார் ஷீலா ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி வந்து என்னன்னா, நான் ஒரு போட்டோவை போட்டிருந்தேன், அதில் வந்து தொடை அழகி அப்படின்னு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால கிளாமரியில் இறங்கி விட்ட அப்போ நான் இங்கே வந்து அதுதான் நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறது, ரொமான்ஸுக்கும் இங்கே கிளாமரு இந்த மாதிரி இதுவே இங்க தெரியாம இருக்கு நிறைய பேர். கிளாமர்னா என்னன்னே தெரியாம சும்மா ஒரு காலக்கட்டனால கிளாமர் கிளாமர்ன்ற வார்த்தைக்கான அந்த ஒரு ஒரு என்ன அதோட கான்செப்ட் தான் என்ன அப்படின்றதே இங்க தெரியல. போற போக்குல வந்து ஏன்னா இன்னொருத்தவங்க வந்து என்னக்கா குழந்தையில வாங்கின சட்டையா போட்டு நிக்கீங்க அப்படின்ற மாதிரி லைக் இதெல்லாம் வந்து நான் கமெண்ட்டை பார்த்து என்னைக்கும் வந்து அது கவலைப்பட்டதும் கிடையாது. அது அது பெருசா அஃபெக்ட் பண்ணாது. இதை விட பெருசாலாம் நம்ம நிறையா வந்து லைக் பார்த்துட்டதுனால அது வந்து இப்போவுமே பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு நான் எப்பவுமே நினைச்சுக்கிறது வந்து என்னன்னா, டைம் வேஸ்ட் குழந்தை போடா அப்படிதான் வந்து இருக்கும் லைக் லிட்டலா. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்கள்ட்ட பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு அங்க வேல்யூவா இருக்கா அப்படின்றத பார்த்து போடவே நம்மளுக்கு தெரியல அப்படின்னா, அதாவது பார்த்து பண்ணணும் அப்படின்றதே தெரியலனா குழந்தைதான் ஓகே தெரில அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட வேண்டியதான். ஸோ அந்த டைம்லலாம் ரொம்ப டவுனாக இருந்தது. ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ்லலாம் என்ன போய் ஐயோ எனக்கு சினிமாவே வேணாம், நான் சினிமா எனக்கு எப்படியெல்லாம் வந்து நான் எப்படியெல்லாம் நினச்சேன் அப்படியெல்லாம் இருந்தது. ஆஃப்டர் தட் அப்படியே அவங்க நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்து யாருனே தெரியாத அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டாங்க. லைக் அன்னைக்கு ஒரு 2 hours அந்த ஃபோட்டோ எனக்கு வரல லைக் காண போயிடுச்சு. யார் யாருக்கிட்டையும் நான் இதுக்காக சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ஆரம்பிச்சும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது ஷீலாவா இருந்ததுனால அதுல இருந்து வெளில வந்துட்டாங்க. ஷீலாவா இல்லாம எத்தனை பேர் வெளியில போயிருப்பாங்கல்ல? சோ அது நீங்க எவ்வளவு அழகா ஃபேஸ் பண்ணி இப்ப சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாதே போங்கடா. பட் அந்த இடத்துல சினிமான்ற ஒரு ஆசையில வந்த ஒரு பொண்ணு அப்படி பண்ணிருக்கவே கூடாது இல்ல, ஏன் அந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கா ஒரு விஷயத்த பண்ணணும்? அதனால அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல, சின்ன நான் போட்டேன்பா இது பண்ணிட்டேன் அப்படின்னு போயிடுவேன். அதனால ஒருத்தங்களோட லைஃபையே நீ வந்து கெரியரை எப்படி நீ பண்றன்னு ஒண்ணு இருக்குல்ல. பட் ஆனா இட்ஸ் வெரி போல்ட் ஆஃப் யூ தட் ஏ போடா, நான் அந்த டைம்ல நான் அப்படி இருந்தேன், இப்ப நான் வந்து வேற மாதிரி இருக்கேன், பிகாஸ் என்னோட level of thinking and maturity has become so much difference. அம்மா அப்படின்னு ஒன்னு சொல்றீங்களா, it's really nice, so inspiring for many of the people. ஏன்னா
என்னோட ஆரம்ப காலகட்டத்திலயுமே வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன், இப்பயும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஆனா உங்க அளவுக்கு நான் சாந்தமா இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. சீரியஸா இப்பயுமே எனக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஒரு 100 கமெண்ட் நான் படிக்கிறேன், ஒரு கமெண்ட் வந்து நான் பாக்குறேன்னா ஐயோன்னு இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனா என்ன ஒரு மாதிரி முகம் சொல்லிக்க, அது இப்படி கடந்து போகும்போது இப்படி நீ ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு ஆக்குது. மேபி இப்போ யாரோ இதுல ஒரு 10 பேர் அந்த மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தர் கூட சே நம்ம யாரோட வாழ்க்கையோ ஒருத்தங்களை டிஸ்டர்ப் பண்றோம்னு தோணுச்சுன்னா இட்ஸ் வெரி நைஸ். நீங்க சொன்னது ரொம்ப நல்ல விஷயம், தேங்க்யூ சோ மச். ஓகே, அவங்க கிட்ட எல்லா சீரியஸ் க்வெஸ்சன்ஸ் ஆஃப் த டிஸ்கஷன்ஸ் ஆஃப் தான் முடிஞ்சு. ஷீலாவை பிடிச்ச நிறைய பேர், ஷீலாவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஷீலாவோட ஃபேவரட்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா, தியேட்டர் ஆர்டிஸ்ட்லே எனக்கு இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இல்லை சொல்லலாம் உங்க விருப்பம். எனக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. கலைராணி லைக் முதல்வன் படத்துல அர்ஜுன் சாருக்கு அம்மாவா பண்ணியிருப்பாங்க. நிறைய படங்கள்ல அம்மா ரோல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு எனக்கு ஏன் சிரிப்படுதுன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். கலைராணிய வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம ஒரு எப்பா அழுதுதான் நம்ம, ஆனா அவங்களோட பிளேல காமெடி அப்படி சூப்பரா பண்ணுவாங்க. காமெடி பிளே நிறைய பண்ணியிருக்காங்க. லைக் நான் கேள்வியும் பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன் அவங்கள பற்றி, அவங்க என்ன மாதிரி ஸ்டேஜுக்காக ஒர்க் பண்ணுவாங்கன்னு. அது ரொம்ப வந்து ஒரு பெரிய ரீசன்ட் டைம்ஸ் நிறைய ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து படத்துக்கு முன்னாடி ரிஹர்சல். ஆமாம், ஸோ எனக்கு கலைராணி ஆல்வேஸ் கலை வந்து நீங்கள் ரொம்ப ஃபேவரட் எனக்கு. அவங்க அப்புறம் ஆஃப்டர் தட் வந்து நிறைய பேரோட அதை பார்த்துருக்கேன், ஒர்க் பண்ணதில்லை. இப்போ நான் கலைராணி அவங்களெலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்தது அப்படிங்கும்போது வந்து ஒர்க் பண்ணதை தாண்டி சண்முகராஜா சாரு, பசுபதி, அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து இருக்கிறதுனா குரு சோமசுந்தரண்ணா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. லைக் நான் யாரையும் சொல்லாம விட்டனாலும் அது தவறாக தான் வந்து போகும். இல்லை நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த லாட் ஆஃப் பீப்புள் இப்போ இட்ஸ் நாட் தட் நம் இந்த ஃபேவரட்ஸ்லேயே வந்து நான் எனக்கு என்ன கேட்கும்போது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, நம்மளுக்கு 10 பேர் பிடிக்கும், ஆனால் நம்மளுக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும்ல, அந்த ஒருத்தங்களாம் நம்ம சொல்கிறோம். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ஓ அப்போ இவங்களை பிடிக்குமா இவங்களை பிடிக்காது. எனக்கு இன்னொரு கனெக்ட் வந்து என்னென்னா, வினோதினி அவங்க வந்து ரொம்ப அப்படியே பக்கத்து வீட்டு இது மாதிரியே வந்து எல்லா கேரக்டர்ஸுமே தெரிவாங்க. அவங்க பிளேயுமே தியேட்டரில் அவங்க ஒர்க் பண்ணதுமே அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஒரு யதார்த்தம் அவங்ககிட்டேருந்து நான் வந்து எடுத்துருக்கேன் அப்படி தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் நிறைய வந்து லைக் லாட் ஆஃப் திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். லைக் பார்த்து கேட்டு படித்து தியேட்டர்லேயே இருந்ததுனால நம்ம வந்து ஒர்க் பண்ணி அந்த மாதிரி நிறையா வந்து. நீங்கள் பண்ணதுலேயே ஃபேவரட் பிளே அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் ஒரு பிளே வந்து ரொம்ப வைரல் ஆச்சுன்னா அந்த அந்த நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னது தான், கூத்துப்பற்றையில் முத்துசாமி சாரோட இங்கிலாந்துன்னு ஒரு பிளே ஒன்று பண்ணேன். அதில் என்னோட என்ட்ரி வந்து ஒரு 5 மினிட்ஸ் சிரிச்சுட்டே வந்துருக்கிறது. அது வந்து இன்றைக்குமே வந்து அது மறக்க முடியாது. லைக் அதுக்காக நான் ஒர்க் பண்ணதும் மறக்க முடியாது. அப்புறம் நிறைய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்கேன், அதாவது நான் போய் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், நிறைய தியேட்டர் பீப்புள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, கைட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண வச்சுருக்காங்க என்ன அப்படிங்கும்போது. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் லைக் ராஜேஷ்னு சொல்லிட்டு இப்போ சித்தா படத்துலலாம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டெல்லாம் நான் கிளாஸ் அதாவது ஒர்க் ஷாப் போயிருக்கேன். ராஜேஷ்லாம் எனக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஒரு ஒரு விஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ரொம்ப அதெல்லாம் ஃபனி டேஸ். ஆமாம், ஒண்டர்ஃபுல். அதை பற்றி பேசும்போதே தெரியுது உங்களோட மூஞ்சி பல்ச் அப்படியாவது. ஓகே, ஃபேவரட்டான ஃபேவரட்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா ஃபேவரட்னு சொல்லால் இவங்க வந்து இந்த ஒரு டைரக்டர் கிட்டே எனக்கு ஒரு படமாவது பண்ணணும்ப்பா அப்படின்னு யாராவது ஒரு டைரக்டர் இருக்காங்களா? இவங்ககிட்ட ஒரு படமாவது நடிச்சிடணும் அப்படி ஒன்று இருக்கும்ல? கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. லைக் இப்போது நம்ம தமிழில் சொல்லணும்னா கூடிய சீக்கிரம் வந்து வெற்றிமாறன் சார் கூட நான் ஒர்க் பண்ணுவேன்னு நம்புறீங்க? நம்புறதில்ல, நான் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்கிறேன். லைக் இது எதனால் சொல்கிறேன்னா, இது ஒரு ஆட்டிடியூட் வைஸாவோ இல்லை இதுவாகவோ சொல்லலை. நான் ஒன்று பிலீவ் பண்ணுறேன் அது கிடைக்கும் அப்படின்னு. நான் எப்போவுமே அப்படி தான் வந்து பார்க்குறேன் சினிமாவில் ஒரு ஒரு விஷயமுமே வந்து இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். எனக்கு வர வேண்டியது கண்டிப்பாக எனக்கு தான் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அது வரும்னு நான் நடக்குது. வெற்றிமாறன் சார் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக படம் பண்ணுறீங்க,
நாங்கள் தியேட்டரில் ஃப்ரீ டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்து பார்க்குறோம். இன்னொன்று சொல்லணும்னா, வெற்றிமாறன் சார் மாதிரியே இன்றைக்கி டெபியூவாக நிறையா டைரக்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் எனக்கு என்னென்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அந்த அவங்க தாட் ப்ராசஸ் பிடிச்சிருந்தது. தெலுங்கில் வந்து என்னை வந்து, நீங்கள் இவ்வளோ நாள் இப்படி சாரியெல்லாம் கட்டியிருக்கீங்க, உங்களை நாங்கள் இப்படி பார்க்கணும் அப்படின்ற, அவங்க என்னை வேறு மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிற தாட் ப்ராசஸ் பிடிச்சிருக்கானா, அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்றது தான் என்னோடய பாயிண்ட். அதை மாதிரி உங்களை நீங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்களை வந்து வேறு ஒரு வேர்ஷனில் நாங்கள் பார்க்கணுன்னு நிறைய டைரக்டர்ஸ் வந்து பிரியப்பட்டு இப்போ நான் பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்ட்லாம் அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஷீலாவை வந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா, அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வேறு மாதிரியான ஒரு ரோல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி யாராவது இருந்தாங்கன்னா, ஆல்வேஸ் வெல்கம் ஷியூ. பார்த்தியா சார், நீங்கள் ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடயுமே நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியுது. பட் ஆனால் இவர் நான் இப்படி நினைக்கவே இல்லைப்பா, இவர் என்னப்பா இவ்வளோ ஜாலியாக இருக்காரு அப்படி யாராவது ஒருத்தங்க. ஆக்சுவலி கிஷோர் சார் சொல்லணும், பேட்டக்காளி அப்போ வந்து நான் ரொம்ப சீரியஸு, அவர் பேச மாட்டாரு லைக் அந்த மாதிரி தான். ஆனால் செம்ம ஃபன்னி, செம்ம ஜாலி, லைக் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக போச்சு. ஒரு அங்கேயுமே அப்படிதான், ஒரு ரொம்ப ஹில் மலை மேலதான் அந்த ஷூட்டு மலை. ஏங்க இவங்களுக்கும் மலைக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குங்க, சும்மா மலை 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 எடுத்து அண்ணா மலை வரை போயிருக்கேன் மலைடா அண்ணா மலைடா அந்த மாதிரி தான். லைக் அப்போவுமே நைட் ஷூட் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு ஆல் ஓகே இல்லை, இந்த மாதிரி நிறையா நம்ம தனியாக ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு எப்போவுமே இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு 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 பர்சன். நிறையா சொல்லவும் செய்வார், அது ஒரு லேர்னிங்காக இருக்கும். ஒரு நிறைய விஷயம், நிறைய நாலேஜ், ஆமாம் நிறையா ஷேர் பண்ணாங்க. லைக் அவங்களோட அந்த ஷீ வெப்சீரீஸ்லாம் அந்த டைம் சீசன் செகண்ட் சீசன் வந்திருந்தது, அதை பற்றிலாம் அவங்களோட அந்த அந்த கோத்ரூ எப்படி இருந்தது அதெல்லாமே சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஓகே, நம்ம இவங்க கூட நடிக்கிறோன்றது பேர் கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட ஒர்க்கை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வந்திருக்குல்ல, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நானுமே என்ன எனக்குள்ள நான் கொஞ்சம் இறக்கியிருக்கேன், அதாவது லைக் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் பெருசாக பார்க்குறேன். சூப்பர் சூப்பர். ஏன்னா எல்லாருமே ஃபன்னு ஜாலி அப்படின்னோடனே யோகி அண்ணா தான் நினச்சிருப்பாங்க. நான் அதனாலதான் கேட்டேன், நீங்க வந்து இப்படி நினைக்காம யோகி வந்து ஆல்வேஸ் பண்ண, ஐயோ அவர் கூட நானும் ஒரு படம் நடிச்சிருக்கேங்க, அவர் நடிக்க விட மாட்டாருங்க, சிரிப்பேத்திட்டே இருப்பாருங்க. அவரு மண்டேலாவை பொறுத்த வரைக்கும் லைக் ட்ராக் வந்து எப்பவுமே அஸ்வின் வந்து அண்ணா 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 நம்மளுக்கு அது வேணாம்னா இதுனா 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 அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. பட் இருந்தாலும் நாங்கள் அப்படி வந்து கிளைமேக்ஸ்லாம் அங்கே வந்து ஜிம்மி வந்து வச்சுட்டு இருக்காங்க, நானும் யோகியும் உட்காந்து செம்ம செம்ம அரட்டை செம்ம அரட்டை ரெடி ரெடி ஆ ரெடி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் போச்சு. லைக் யோகி வந்து ஆல்வேஸ் வந்து ஃபன்னு தான், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனால் லைக் கோ ஆக்டர்ஸாக இவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்களா பண்ணுவாங்களான்றதுல வந்து கிஷோர் சார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் நீங்கள் என்ன நினச்ச மாதிரி நான் நிறைய பேர் இப்போ நான் ஜோதின்னு ஒரு படம் பண்ணேன், அதில் வெற்றி எட்டு தோட்டாக்கள் வெற்றி கிருஷா குரூப் அவங்களாம் வந்திருந்தாங்க. அது ஒரு பேண்டமிக் டைமில் பண்ணதுனால நான் எல்லாருமே ரொம்ப அப்படியே தனித்தனியாக மாஸ்க் போட்டுட்டு தான் அப்படி தான் வந்திருந்தாங்க. ஐயையோ என்னையா அது இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களே தானாகவே அந்த வைப் வந்து கிரியேட் பண்ண அப்படியே வந்து மூணு பேருமே கடைசியில் நாங்கள் ஒரே கார்லேயே போயிட்டு அரட்டை அடிச்சுட்டு லைக் கொரோனா மூணு பேருக்கு வரட்டும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருந்திருக்கீங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லா படமும் நீங்கள் இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்த படத்தில் ஷே இந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ரோலை நான் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படி ஏதாவது ஒரு ரோல் உங்களுக்கு தோணிருக்கா? அவங்க பண்ணது சூப்பர் தான் அது, ஏன்னா தெளிவா சொல்லி பாத்துக்குங்க. அப்புறம் அவங்க சூப்பரா பண்ணாங்கதான். எல்லா ஆக்டர்ஸுமே தியேட்டருக்குள்ள போய் உட்காரும் போது ஒரு அழகான ரோல பாக்குறாங்க அப்படின்னாச்சே இந்த ரோல் நம்ம பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஆசை வரும். அந்த மாதிரி நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்து ஐயோ எனக்கு இந்த ரோல் நான் பண்ணிருக்கலாமே அப்படி உங்களுக்கு ஏதாவது ஆசை வந்திருக்கா? இல்ல இப்ப இப்ப ரீசெண்டா வந்துகிட்டு இருக்கிற அதாவது டாக்கபிளாக இருக்கிற எல்லா படத்துலையுமே நான் இருக்கணுன்றது தான் வந்து எப்போவுமே நான் நினைப்பேன். ஏன்னா எதனால்னா என்னால் ஆசையாக இருக்கு, என்னால் பண்ண முடியும், ஆனால் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. எதனால் நம்மளுக்கு வராமல் போச்சு அப்படின்றத நான்
யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். இனிமே வர வைக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணும் நான். பட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரோல், பர்டிகுலர் ரோல்னா வந்து கண்டிப்பாக வந்து இப்போ கருடன் படம் பார்த்தப்போ வந்து அது கண்டிப்பாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ அடுத்து வந்து அவரோட இன்னொரு படமே வரப்போகுது, கொட்டுக்காளின்னு சொல்லிட்டு. ஆமாம், அது வந்து அண்ணா பென் பண்ணியிருக்காங்க. அண்ணா பென் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ். கும்பலிங் நைட்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க. அவங்க இப்போ அந்த கொட்டுக்காளியில் வந்து பண்ணியிருக்காங்க. லைக் நான் கேள்விப்பட்டேன் அந்த ஒர்க் எப்படி இருந்தது அப்படின்னு. இது ஏன் நம்மளுக்கு வராமல் போச்சு, லைக் இனிமேட்டுக்கு வர வைக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே. ஈவன் இப்போ அப்கமிங்காக நிறையா படங்கள் வரப்போகுது, அது மேபி எனக்கு வந்து நான் பண்ண முடியாமல் வந்து இன்னொருத்தவங்க பண்ணதெல்லாம் நிறையா. அதில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, மம்முக்காவோட படம். அது வந்து எனக்கு தான் வந்துச்சு. லைக் ரம்யா பாண்டியன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டைம் எனக்கு பேட்டகாளி வெப்சீரீஸில் டேட் இல்லாததுனால பண்ண முடியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த டைரக்டர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த ஒரு கில்ட்டு எனக்கு இருக்கும். லைக் அடுத்த மூவியில் நான் கண்டிப்பாக வந்து என்ன விஷயங்கள் இருந்தாலுமே நான் வந்து போய் நிற்கணும், லைக் ஏடியாவது ஒர்க் பண்ணணும், அந்த அளவுக்கு நான் வந்து அவங்க கூட வந்து நான் ஒர்க்காவது போய் பண்ணணும் அப்படின்ற லெவல் வந்து ஆயிடுச்சு. இந்த மாதிரி பெஞ்ச் மார்க்கான டைரக்டர்ஸ் மலையாளத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூடலாம் வந்து ஒர்க் பண்ணணும்னு இருக்கு. கூடிய சீக்கிரம் ஒர்க். ஷீ இஸ் த வண்டர்ஃபுல் கெஸ்ட். நம்ம எந்த கேள்வியுமே கேட்க தேவையில்ல. விட்ட படம், நடிக்க நினைக்கிற படம், இதை நான் இந்த சான்ஸ் எது ரெக்ரெட் எல்லாமே காலைல உட்காந்து நாங்கள் எழுதும் போது இதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்களான்னு தெரியலே. அவங்க நம்ம வந்து கான்ட்ரவர்சியா கேட்கிறோம்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன? ஷீ இஸ் லைக் நானே சொல்றேன் வாங்க அந்த மாதிரி. இட்ஸ் வண்டர்ஃபுல். நீங்க வந்து நிறைய பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்கல்ல, உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ப்ளூடூத் உங்க கையில கொடுத்து பாட்டு வைங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு வைப்பீங்க? ஒரு நிமிஷம் சந்திரமையா மாறிட்டேன் நானு, மன்னிச்சுக்கங்க. அது தெலுங்கு வெர்ஷனும் நல்லா இருக்கும். அந்த அந்த பாட்டு வந்து நீங்க தெலுங்கு வெர்ஷன்ல பாட்டீங்களா? அந்த லிரிக்ஸ் தான் எனக்கு, அதாவது தெலுங்கு வெர்ஷன்ல இருக்கிற தமிழ் லிரிக்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. ஆனா டக்குன்னு வந்து நீங்க இப்ப பாடினது வந்து, ஸோ எனக்கு வந்து என்னன்னா ஹீல் பண்ற சாங்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வரைக்குமே வந்து அதுக்குள்ள ரிப்பீட்டடா கேட்டாலுமே அதை நான் கேட்டுட்டே இருப்பேன். ஏன்னா ஏன்னா அது வந்து என்ன வந்து ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணும், என்ன வந்து ஹீல் பண்ணும் அப்படின்றது நீங்க நம்புறீங்க. நைஸ். உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? மியூசிக் உங்க உங்க படத்துக்கு பண்ணணும் அப்படி அதுக்காக நான் கேட்கறேன். நார்மலா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இந்த ஹீல் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது, பா இவரோட பாட்டு அப்படி போட்டு அப்படி விட்டாலே இந்த பாடல்கள்லாம் நான் கேட்டே இருப்பேன் அப்படின்னா மியூசிக் டைரக்டர் வந்து எனக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள். எனக்கே தெரியும் அதோட பதில், இருந்தாலும் நான் கேட்கிறேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. சாம் கோச்சிக்காதீங்க, பிடிக்கும். இன்னும் பரத் கோச்சிக்காதீங்க, மாவீரன், மண்டேலா ரெண்டுமே நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன் கோச்சிக்கு போறாங்க? அவங்க எல்லாம் பிடிக்கும், இவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது கனெக்ட் ஆகுது அவ்வளவுதான். இல்ல இருந்தாலுமே ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கும் போது அவங்க எனக்கும் சந்தோஷ் நாராயண் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லதான் இருக்கும். சார் நீங்க கோச்சிக்காதீங்க, எனக்கு உங்களதான் பிடிக்கும். லைக் ஒரு அவங்களுக்கு அவங்க அவங்க கெரியர்ல ஒரு ஒரு வெல்விஷராகவோ இல்லை அஸ் ஏ ஃப்ரெண்டாக அவங்க இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிலாம் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுக்கு ஒரு சாங் கேட்டு நம்ம நிறையா பாட்டு இருக்குது. இப்போ சந்தோஷ் நாராயணன் அவங்களோட மியூசிக்கில் நிறையா பாட்டு வந்து அது ஒரு மாதிரி பண்ணும், லைக் நல்ல வந்து ஒரு எனக்கு அந்த புரியுது, அந்த வைப் எனக்கு நிஜமாவே புரியுது. நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த ஸ்பீக்கரை, அதுவும் சின்ன ஸ்பீக்கர் எல்லாம் கிடையாது, பிக் ஸ்பீக்கர் இப்படி கையில வச்சிருப்போம். இப்ப அதை விட பெருசு வாங்கிட்டேன் ஜாக். நீங்களும் ஸ்பீக்கர் மாதிரிதானே பேசுவீங்க, கலாச்சாரம் விடாம பேசுவீங்கன்னு சொல்ல வந்தது. ஏதோ திட்டு என்ன திட்டி இருக்காங்க, பட் என்னால அப்படின்றதுனால பஞ்ச புகழ்ச்சி அணிதானே தவிர புகழ்வதை போல இகழ்ந்தேன் அவ்வளவு. அதுதான் அது என்ன அணின்னு எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன். இட்ஸ் ஓகே,
பரவாயில்ல, உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்பீக்கரா இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஒரு ஜென்ரலா வேணும். த்ரீ டேஸ் ஒன்லி அந்த கொடைக்கானல் ஷூட்ல. ஏங்க வீட்டுக்கு போய் மெசேஜ் எல்லாம் அனுப்புனீங்க, இட்ஸ் வெரி ஃபன். அததான் சொல்றேன், லைக் வறண்ட பாலை நிலமா இருக்கிற ஒரு இடத்துல வந்து திடீர்னு வந்து ஒரு ஊத்துலேருந்து தண்ணி வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆனா சோ ஸ்வீட் ஆஃப் யூ, நீங்க வந்து எனக்கு ஒரு கெஸ்ட் எப்போதுமே நான் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது, இல்லை பேசணும்னு நினைக்கும் போது எனக்கு என்ன தோணும்னா, தே ஷுட் பி வெரி ஃப்ரீ அண்ட் ஹாப்பி டு யூனோ பேசுறதுக்கும் அவங்களுக்கு அப்படி இருக்கணும். அவங்களோட அவங்க பேசுனா அவங்களே பார்க்கும் பொழுதும் அவங்களுக்கு அப்படி இருக்கணும், ஐயோ நம்ம இதை பேசுறோமா அப்படின்னு நினைக்கவும் கூடாது. ஸோ எனக்கு அப்படிதான். பட் இன்னைக்கு நிஜமாவே நீங்க வந்து இப்படி பேசினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, பிகாஸ் இதுதான் ஷீலா அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மக்களும் இதை பார்த்து வந்துட்டு ஷீலா அப்படின்றவங்க வந்து சொல்லுங்க அப்படி கிடையாது, இதுதான் ஷீலா நடிப்பு மேடம், ஃபுல்லா நடிப்பு. எங்க அதுவும் அதுதான், இதுவும் இதுதான், இது வந்து ஃப்ரெண்டு அதனால. ஆமா, பட் ஆனா ஷீலா இஸ் அ வெரி ஜாலி ஹாப்பி வண்டர்ஃபுல் போல்ட் கேர்ள். ஸோ எனக்கு அது இந்த பாட்காஸ்ட் மூலமா மக்களுக்கு சொன்னது வந்து ரொம்ப ஹாப்பி. கடைசியா லாஸ்டா, வாட்ஸ் யுவர் ட்ரீம், என்ன உங்களோட ட்ரீம் அப்படின்றது நீங்க சொல்லுங்க. இப்போ எனக்கு இதுதான் ட்ரீம், இப்போ வந்து நத்திங் அப்படிதான் சொல்லணும். லைக் நான் ஒரு எம்டி பேப்பரா இருக்கேன், எது வந்தாலுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணும், அவ்வளவுதான். அதுதான் என்னோட ட்ரீம். நல்ல நிசப்தமா இருக்கு நீங்க சொன்னது, அந்த எம்டி பேப்பர்னு சொல்லும் போதே அது மாதிரி நடந்தது. பட் சோ சோ நைஸ் ஆஃப் யூ, தேங்க்யூ சோ மச். ஒருத்தங்களை வந்து நம்ம, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் இருக்கு நீங்க வந்து பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது பண்றேன்னு சொல்றது கூட ஒரு மனசு வேணும். பட் அவங்களே ஃபோன் பண்ணி போன வாரமே நான் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லியிருந்தேன், பட் சாரி பிஸி ஆயிட்டேன், இந்த வாரம் நான் உங்களுக்கு பண்றேன். இட்ஸ் ரியலி மீன்ஸ் சோ மச். நான் இதை வந்து ஒரு கேமராக்காக இல்லை பாட்காஸ்ட்காக சொல்றேன்னா கிடையாது, ரியலி ரியலி மீன்ஸ். ஏன்னா ஒரு 10 பேரை நம்ம கேட்கும் பொழுது அவங்க யாரு, எப்படி அவங்க நம்மளை எவ்வளோ எப்படி நினைச்சிருக்காங்க, இது எல்லா விஷயமும் எங்களுக்கு இப்போ தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா, உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல நான் இம்பார்ட்டண்டா இருந்ததுனால தான் எனக்காக நீங்க இதை பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஷீலா, தேங்க்யூ சோ மச். இனிமே உங்களை ஃபுல்லா நான் யோயோ கேர்ள்ஸ் தான் பார்க்க போறேன். அப்படியா? ஓகே, தேங்க்யூ சோ மச் மக்களே. ஸோ நல்ல ஷோல வந்து நம்மளோட ஷீலா அவர்களோட மறுபக்கத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு தமிழ் கோதாவரி வீட்டுக்கு நடுவில் கோட்டைக்குமா அப்படின்னு பண்ணிடாதீங்க. அவ்வளோ வண்டர்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மறக்காம அடுத்த வாரமும் வந்துட்டு உங்களுக்காக இன்னொரு சூப்பரான கெஸ்ட் இதுக்கப்புறம் தான் தேடணும், பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச். பை 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 பை.